வணக்கம். டிடி டிவியின் மணித்தியால செய்திகள். தேர்தல் காலத்தில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டும் வகையில் பிரசாரம் செய்யும் வேட்பாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டும் வகையில் பேசி மீண்டும் அலுக்கம பகுதியில் வன்முறைகளை தூண்ட சிலர் தயாராகுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள அவர், மீண்டும் இனவாதம் தலை தூக்க அரசாங்கம் இடமளிக்க போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி WRI வர்க்க மசகு எண்ணெய் பேரல் ஒன்று 50.95 அமெரிக்க டாலருக்கு விற்பனையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெண்ட் வர்க்க மசகு எண்ணெய் 57 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. உலக சந்தையில் நேற்றைய தினம் மசகு எண்ணெய், கேஸ், தங்கம், வெள்ளி என்பவற்றின் விலை வீழ்ச்சியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலை மேலும் வீழ்ச்சியடைய வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்ததால் இலங்கையில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பாதுகாப்பு கோர தீர்மானித்துள்ளனர். அண்மையில் நீக்கப்பட்ட பாதுகாப்பை மீளவும் கோருவதென ஒரு தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். தேர்தல் ஆணையாளரிடம் எழுத்து மூலம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட உள்ளது. இதற்கு முன்னர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதில்லை என தெரிவித்துள்ளது. இத்துடன் டிடி டிவியின் மணித்தியால செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.